ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி ஆடி சேல் அப் டு 50% தள்ளுபடி தி சென்னை சில்க்ஸ். என்னங்க இந்தியாவால எவ்வளவு நல்லா விளையாடுறாங்க, ஆனா ஐசிசி ஈவெண்ட்ல பைனல் செமிஃபைனல்ஸ்லயே தோத்துட்டு இருக்காங்களேங்க அப்படின்ற மாதிரி இந்திய ரசிகர்கள் ரொம்பவே சோகம் அடைஞ்சிருக்காங்க. பட் அதுக்குதான் ரோஹித் சர்மா விளக்கம் கொடுத்திருக்காரு. இங்க பாருங்க, நம்ம கீ பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இன்ஜுரியில இருக்காங்க, எல்லாரும் இருந்தாதாங்க சாம்பியன் பட்டம் வின் பண்ண முடியும், நம்ம ஒரு நல்ல டீம் தான், பட் எல்லாரும் வந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா சிறப்பான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. என்ன நடந்திருக்கு, ரோஹித் சர்மா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக வெஸ்ட் இண்டீஸ் சொந்த மண்ணில் இந்தியன் கிளம்பிறங்கி இருக்காங்க. ரெண்டு போட்டியில் கூட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்காங்க. முதல் போட்டி பிரம்மாண்டமா தொடங்கி இருக்கு, முதல் நாள் ஆட்டமுமே சிறப்பா முடிஞ்சிருக்கு. 2025 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரானது தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட கேப்டன் ரோஹித் சர்மா மேல அதிருப்திகள் அதிகமாவே இருந்துகிட்டு இருக்கு. முன்னாள் வீரர்கள் பலருமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஐசிசி டிராபியை வின் பண்ணி கொடுக்க முடியல அப்படிங்கறதுனாலதான் விராட் கோலி மேலேயே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தது. அதற்கு பிறகுதான் ஐபிஎல் தொடரில் 5 முறை சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி கொடுத்த ரோஹித் சர்மாவை இந்தியனோட கேப்டனை கொண்டு வந்தாங்க. ஆனா ரோஹித் சர்மா தலைமையில பேடிஎம் சீரிஸ் வந்துட்டாலே சரி, எதிரணியை ஒயிட் வாஷ் செஞ்சு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2022 ஆசிய கோப்பை தொடர், T20 உலக கோப்பை தொடர்னு இந்திய அணி படுதோல்வி அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா சமீபத்தில் நடந்த 2023 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியிலுமே 209 ரன்கள் தேசத்துல இந்திய அணி மோசமான தோல்வியை பதிவு பண்ணாங்க. இந்த தோல்வியினாலதான் ரோஹித் சர்மா மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, டாஸ் வின் பண்ணி ரோஹித் சர்மா பேட்டிங் சூஸ் பண்ணல. ஆஸ்திரேலியா டீம்ல 5 லெப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தும் கூட பவுலிங் தரவரிசையில நம்பர் 1 பவுலரான அஸ்வினை பிளேயிங் 11ல கொண்டு வரலன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாம ரோஹித் சர்மாவோட ஃபார்மே இப்ப கேள்விக்குரியதா இருக்கு. அடிக்கடி இன்ஜுரினாலையும் பாதிக்கப்படுறாரு. இதனால டெஸ்ட் ஃபார்மேட் கிரிக்கெட்ல இருந்து ரோஹித் சர்மா பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வைக்கப்படுது. இந்த நிலையில்தான் இதை பத்தி விளக்கம் கொடுத்து பேசியிருக்காரு இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டீம்ல எல்லா பிளேயர்ஸுமே விளையாடணும், அதை தான் நான் விரும்புறேன். குறிப்பா இந்தியன் டீம்ல இருக்கக்கூடிய கீ பிளேயர்ஸ் 100% விளையாடுறதுக்கு தயாராகணும். மாறா முக்கியமான வீரர்கள் காயத்தை சந்திக்கிறத நான் விரும்புறதே இல்ல. இதுதான் எல்லாம் தோல்விக்கு முக்கிய காரணமா இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சா மட்டும்தான் நம்ம நல்ல கிரிக்கெட் விளையாட முடியும். நல்ல கிரிக்கெட் விளையாண்டாலே பரிசுகள் கிடைக்க தொடங்கும். கடந்த சில வருடமாவே நாங்க சிறப்பா தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்ய முடியும், முக்கியமான நேரங்கள்ல அதிர்ஷ்டமும் தேவைப்படுது. இந்த நிலையில பார்க்கும் போது நம்ம கிட்ட குறைவான வேகப்பந்து வீச்சர்கள் தான் இருக்காங்க. குறிப்பா இந்தியாவில் விளையாடும் போது நிறைய பவுலர்ஸ் காயமடைறாங்க. அதனாலதான் இந்த தொடருக்குமே அனுபவம் மிக்க வீரர்கள் யாருமே வரல அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா விளக்கம் கொடுத்திருக்காரு. ரோஹித் சர்மா சொன்ன மாதிரி 2022 ஆசிய கோப்பை தொடரா இருக்கட்டும், T20 வேர்ல்ட் கப் தொடரா இருக்கட்டும், சமீபத்தில் நடந்த WTC பைனல்ஸ் ஆகட்டும், இந்திய அணியின் யாருக்கார் நாயகன் ஜாஸ்பர் பும்ரா காயம் காரணமா இந்திய அணியில விளையாடல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.